கடையில இருக்கிற அத்தனையும் கேட்டா இப்படிதான் தூக்க வைப்பேன். இதுல வந்து நம்ம அந்த ரீஃபில் கேட்ரேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, இங்க ஷார்ப் பண்ணிக்கலாம். யாமி பண்ணிட்டு இப்படி லோ கரதாச்சு. இது கிரீன் கலர். நம்ம மைடு கட்ட போங்க அந்த பக்கம். இது ரெண்டு கீ செயின் வாங்கி இருக்கு. இது வந்து நம்ம யச்சுக்கு பேக்ல போடுறதுக்கு எப்படி இருக்குன்னு இதை வச்சு நம்மளாம் எழுதும்போது நம்ம மிஸ் மடையிலே குட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி எல்லாம் பேனா அஞ்சு இருக்குது. இது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க, இது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன நாங்கள் வந்து இப்போ இனி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இனி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது. அதுக்காக ஸ்கூல் ஓப்பனிங் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து இவங்க மூணு பேர்த்தையும் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. ஆல்ரெடி வாட்சை உடைச்சிட்டாங்க. நீ கடையில போய் என்ன தங்கத்தை உடைக்க போறாங்கன்னு தெரியல. பேக் உனக்கு இல்ல? எனக்கு பேக் வேணும். எனக்கும் பேக் வேணும். வேற பாக்ஸ் வேணும். அப்புறம் அதிகமாலாம் வாங்கி தர மாட்டேன். சரியா? கம்மியா தான் வாங்கி தரேன். என்கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு. சரி வாங்க, எல்லாம் வாங்க, ஓட்டு வா. ஆமா, ஏதோ ஒன்னு ரெண்டு கேட்டா பரவாயில்ல. கடையில இருக்கிற அத்தனையும் கேட்டா இப்படிதான் தூக்க வைப்பேன். அந்த பேக்குள்ள பே வேணுமே, அதுக்கு என்ன கவலை? சரி, இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சது. நாங்க என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு இப்பவே ஓபன் பண்ணி பாத்திரலாம். சரி, ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி. ஓ, வாங்கிட்டு வந்த டயர்ல எங்களுக்கு சேர் வர எடுக்கிறாங்க. இது வந்து இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இதை கீழே இருக்க எடுத்துக்கிட்டீங்க பாவ கால் வலிக்கும். வாங்கிட்டு வந்து இது வந்து நம்ம ராகேஷோட பேக். எப்படி இருக்கு கலர் எல்லாம்? எப்படி அழகா சூப்பரா பாக்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்குல்ல. இதுல என்னமோ எழுதி நைக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் எழுதிருக்காங்க. இதுல வந்து மொத்தமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு ஜிப் இருக்கு. இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 750 ரூபா. ஏன் இந்த நாலு ஜிப் எடுத்தேன்னா, இவங்க டிஃபனு நோட்டுங்க நிறைய எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வேற. இது வந்து என்னோட பேகு. இது என்ன பேகு? இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னொரு ஜிப் சொன்னாங்களே, என்ன பண்றது? இது வந்து போனாக்கு. இதுவும் பெருசு, வித்து வந்து அந்த அகலம் பெருசா இருக்கிறதுனால இவ்வளவு இருக்கு. இது வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு, இதுவும் நாலு. ராகேஷுக்கும் அச்சுக்கும் ஒரே மாதிரி எல்லோவா வந்துருச்சு. இதுலயும் நாலு இருக்கு. இவளோட பேக் என்ன எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 600 ரூபா. ரெண்டு பேர்த்துக்கு மிக்ஸ் ஆனதுதான் அச்சுவோட பேக். சரி, பேக் எல்லாம் எடுத்து மாத்துங்க. ஒண்ணு இல்ல, தள்ளு. அடுத்ததான் வாட்டர் பாட்டில். இது வந்து இது வந்து ராகேஷுக்கு. இது பாக்குறதுக்கு வெளியே இப்படிதான் இருக்கும், பட் உள்ள வந்து ஸ்டீல் தான்.
மூணுமே ஸ்டில் தான். இப்போ வந்து பிளாஸ்டிக் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை, குடிக்கவும் கூடாது. அதனால் அவங்களுக்கு இப்போ வந்து பால் குடிக்கிற குழந்தை அப்படின்றனால இவளுக்கு இந்த ஸ்டீல் மாதிரியே இருக்கிறது. அழகா நீட்டா ஸ்லிம்மா ஒரு வாட்டர் கேன். சரிடா, சரி வாட்டர் பாட்டில் முடிஞ்சது. இதோட ரேட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூணுமே சேர்த்து 1000 ரூபா வந்துருச்சு. ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. சரி, நீ என்ன பண்ணுறது, சேஃப்டி பார்க்கணும்ல. அடுத்ததான் டிஃபன் பாக்ஸ். இது வந்து மில்டனோட டிஃபன் பாக்ஸ். இந்த டிஃபன் பாக்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ்க்கு. இது வந்து சூடாக இருக்கும் அப்படின்றனால இது வந்து ராகேஷுக்கு. இது வந்து நம்ம யச்சுக்கு. இதில் பொரியலும் போட்டுக்கலாம். இதுவும் இருக்குது. இது வந்து பார்க்கறது பிளாஸ்டிக்காக இருக்குமே தவிர உள்ளே வந்து அப்படியே நல்லா ஸ்டீலாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே இருக்குது. பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இது வந்து ஹாட் பாக்ஸு. அதுவும் 8 மணி நேரம் இது வந்து அந்த சூடு அப்படியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மில்டன் கம்பெனியோடது அப்படின்றனால வாங்கியிருக்கேன். இது வந்து செல்லோ. போனாக்கு வந்து, அம்மா எனக்கு டிஃபன்லலாம் ஒன்றும் சேஞ்ச் வேண்டாம்மா, எனக்கு பழசே போதும் அப்படின்னா, குட் கேர்ள். ஸோ அவளுக்கு டிஃபன் வாங்கலை. இவங்க ரெண்டு பேருக்கு டிஃபன் வாங்காதனால பென் ஸ்டாண்ட் வந்து எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி சொன்னா. இதோட ரேட் வந்து, சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அடுத்தது வந்து பென்சில்ஸ். இவங்களுக்கு பென்சில் வாங்கி கொடுத்தே என் காசு கறியாகும். எப்ப போனாலும் பென்சில் மூணு பேர்த்துக்கு. சரி, மூணு பேர்த்துக்கு மூணு விதமான பென்சில்ஸ் வாங்கியிருக்கு. இது வந்து ஒரு பர்ஸு, இவன் பேகுக்குள்ள மாட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சென்ட் இல்லடா, இது ஷூ பாலிஷ். சென்ட் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகக்கூடாது. இது வந்து ஷூ பாலிஷ் போடணும் அப்படின்றதுக்காக. இது நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம முதலெல்லாம் வந்து ப்ரெஷ்ஷு போட்டு தான் ஷூ பாலிஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வந்து இப்படியே போட்டு தேய்ச்சா போதும், ரொம்ப சூப்பராயிரும். நம்ம போனாவுக்கும் அதே மாதிரி ஷூ வாங்கிட்டோம். ஒரே செட்டு ஷூவாக வாங்கினோம். ஏன்னு கேட்டால் ராகேஷுக்கும் அச்சுவுக்கும் ஆல்ரெடி ஷூஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வாங்கலை. இது வந்து புவனேஸ்வரிக்கு மட்டும் சாக்ஸும் ஷூவும். ஓகேவா? இருக்கு. நம்ம யச்சுக்கு தான் இல்ல, புது பேடா வாங்கணும். ரொனால்டோ போட்ட பேடு. இது வந்து நம்ம டாமன் செரி போட்டது. நம்ம பேடு வாங்குறோம் அப்படின்றனால. அதுக்கு அடுத்துதான் வந்து இந்த பேனா. இந்த வந்து எனக்கும் வச்சுக்குவேன், அவங்களுக்கும் ஒன்று ஒன்று தருவேன். ஏன்னா என்னோட பேனா எல்லாத்தையும் தூக்கி எழுதி இது பண்ணிடுறாங்க. இது வந்து முன்னாடி பாரிஸ் அப்படின்னு இருக்கிறத பார்த்தே இந்த நோட்டு எடுத்துருக்கோம் அவங்க மேடம். ஒரு ஆசை தான். அதுக்கப்புறம் ப்ரௌன் ஷீட்டு. இப்போதைக்கு இது பத்தாது, இப்போதைக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன். எல்லா புக்குக்கும் இதெல்லாம் பத்துமா? பத்தவே பத்தாது. இப்போ மூணு பாக்ஸுமே பாக்கலாம். இது வந்து நம்ம பூனக்காக்கு. இந்த பாக்ஸ் மட்டும் 270 ரூபா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய புள்ள இல்லையா? இது பாருங்க, இதெல்லாமே எழுதிக்கலாம். அதோட இந்த சைடும் இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இதுல வந்து ஏதாவது வெச்சுக்கலாம். அலி சார் பென்ஸ். அலி சார் இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து ஏதாவது எரேசர் அந்த மாதிரி ஷார்ப்னர் அந்த மாதிரி வெச்சுக்கலாம். சின்ன பென்சில் மாதிரி வெச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம அந்த ரீஃபில் கேட்ரேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதுல வந்து பென்சில்ஸ் இதெல்லாம் வெச்சுக்கலாம். உனக்குள்ளது அது எடுத்துக்கலாம், எடுக்கலாம், வைக்கலாம். சரியா? உன்னோட பாக்ஸ் சூப்பரா இருக்கு. இது வந்து பிங்க் கலரே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிகார்ன் வாங்கிட்டா. இதுலயும் நிறைய பென்சில்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, இங்க ஷார்ப் பண்ணிக்கலாம். ஷார்ப் பண்ணிட்டு இப்படி ஷார்ப் பண்ணிக்கலாம். ஷார்ப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் அப்டேட் எடுத்து குப்பை எடுத்து அச்சிட்டு வெச்சுக்கலாம். அச்சிட்டு வெச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்து
இந்த இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஓபன் பண்ண முடியாது. அதோட தான் இது. இதுலயே ஏதாவது வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ராகேஷோடது அவஞ்சரேஸ். இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் அமுத்திக்கலாம், மேலே எடுத்துக்கலாம். போதுமா? எல்லாத்துலயும் அப்படிதான். இதுலயும் நிறைய பென்சில்ஸ் வச்சுக்கலாம். இது அவங்க வாய்ப்பாடு இப்பவே படிக்க போறான். படிப்பா. சரி, நீ அடுத்தது பாக்கலாமா? இப்போ இது வந்து எதுக்கு வாங்கின அப்படின்னா, ஆல்ரெடி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கணும் இல்லையா? வாங்கினதுல இருந்து ஒரு இது ரெண்டு சைட்ல இந்த ஷார்ப் எல்லாம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி இது மட்டும் வாங்கிட்டேன். ப்ரொடெக்டர் காணாம போயிருச்சுன்னா இவதான் எடுத்து எல்லாமே தொலைச்சிட்டா. இதுல வந்து மூணு லாங் சைஸ் ஸ்கேல் வாங்கினா மூணு பேருக்கு மூணு. நீ சி எடுத்தீன்னா இது வந்து வெரைட்டியா நல்லா பாக்குறதுக்கு இதெல்லாம் உடஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. அதுலயே ஷார்ப்னர் இருக்கு. இருந்தாலும் இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இது என்ன அடிக்கடி கீழே கீழே வந்துருது? ஆனா இது வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த ஷார்ப்னர் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா நல்லா இருந்தது. அதை காட்டு. அது எல்லோ கலர். இது வேற. இது எனக்கு எல்லோ கலர் தான். இது கிரீன் கலர். நம்ம ஐடி கட்ட போங்க அந்த பக்கம். சரி, எனக்கு போதும். இது வந்து மயில் ஷார்ப்னர். ஆமை இல்ல, இது வந்து கிளி வெச்ச மாதிரி. இது அண்ணம் வாத்து டக்கு. இது வந்து கேமல் தானே? கேமல். எப்படி நீங்க ரெண்டு ரெண்டு பேரும் சரி. ஓகே, அடுத்து எடு. நான் தப்பிச்சிட்டேன். அடுத்ததான் வந்து இருக்கு. இது வந்து நம்ம யச்சுக்கு பேக்ல போடுறதுக்கு. உனக்கு எதுக்கு நான் வாங்கினேன்? நான் வந்து சைக்கிளுக்கு வாங்கினேன். இவ எனக்கு பேக்ல போடுறதுக்கு இது வேணுமானே கேட்டு இதை இந்த இதை வாங்கிட்டேன். இந்த அப்ப நான் டைம் பாஸ்க்கு நான் இது விளையாண்டேன். மிஸ் வந்து மண்டையில நங்கு நங்குன்னு கொட்டுவாங்க. நான் பார்த்தேன், கேட்டேன்னா சந்தோஷப்படுவேன். அதுக்கு அடுத்ததா துப்பாக்கி மாதிரி கேஜிஎஃப். எப்படி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? இதோட பேக் சைடு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை வச்சு நம்மளாம் எழுதும்போது நம்ம மிஸ்ஸு மடையிலே கொட்டுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி எல்லாம் பேனாக வாங்கிட்டு வர சொல்கிறாங்களாடா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் கொட்டு வாங்கட்டும் அப்படின்னு. இரு, இதை இது வந்து இப்படி எழுதிக்கலாம். ஏய், சூப்பராக எழுதுது. யார் கையிலையும் எழுதக்கூடாது, விடுங்க. சூப்பராக இருக்கு. இந்த பேனா ஒரு நாள் கொண்டு போயிட்டு மடையில் கொட்டு வாங்கிட்டு வந்தது திருப்பி நான் வாங்கி வச்சிருவேன். அதுக்கு அடுத்தது இந்த எரேசரும் வாங்கியிருக்கு. இது வந்து இந்த மங்கிங்க
நம்ம வீட்டில் மூணு பேர் இருக்காங்கல்ல, மூணு சைஸுக்கு நான் வந்து வாங்கினேன். இது யாருன்னு கண்டு, இது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க, இது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க, இரு இது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சு இருக்குது. இது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க, இது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இரு எங்க அம்மா சொல்லி தரேன், பூனைன்னு சொல்றியான்னு. அவ்வளவுதான், இதுவும் வெரைட்டியா சூப்பரா இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து கிரையான்ஸ். இது வந்து வாட்டர் கலரிங் கிரையான்ஸ். இது அவ்வளோதான், இதெல்லாம் தான் வாங்கினோம். இதெல்லாம் வாங்கி திங்கக்கிழமையிலேருந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு ஓடிடுவாங்க. டாட்டா பாய்னு 8-9 மணிக்குள்ளே மூணு பேர் வீட்டை விட்டு காலி ஆயிடுவாங்க. நான் மட்டும் ஜாலியாக ஹாயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பேன். இதில் என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க, இல்லை இனி பர்ச்சேஸ் பண்ணலையா அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதோட நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்புறோம். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுலேருந்து ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூல் போகிறனால யாரும் வீடியோ பார்க்காம இருந்துடாதீங்க, எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? போய் மாட்டி மண்டையில் கொட்டுவாங்க மிஸ்ஸுக்கிட்ட. அவ்வளோதான், டாடா பாய்.